இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கம்பெனி வைஎஸ்ல ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, 20+ ஆப்பர்வால்ஸ், 20+ கம்பெனிஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹை குவாலிட்டி சர்வீஸ். அதாவது சர்வீஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம், நிறைய வெப்சைட்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. பட் இதில் வந்து ஹை குவாலிட்டி சர்வே, அதாவது நம்ம சர்வீஸ் சில வெப்சைட்டில் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, ப்ரொஃபைல் டசன்ட் மேட்ச் டைம் அவுட்டுன்னு நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் அமௌண்ட்டு பேவாமே இருக்கும். இந்த வெப்சைட்டில் அப்படி இல்லை, ஹை குவாலிட்டியாக சர்வே இருக்குது. ஸோ சர்வே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு ஹை பேஸ் சர்வே, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சர்வேக்கு வந்து அப் டு $2 வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்டில். ஸோ நாம் பண்ணக்கூடிய சர்வே ஒரு 5 சர்வே பண்ணாலும் ஒரு நாளைக்கு 2 hours இல்லை 10 hours வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் யூசர் சப்போர்ட், நம்ம சர்வீஸ் பண்ணும்பொழுது ஏதாவது ப்ராப்ளம் எரர், நமக்கு அமௌண்ட் பேமெண்ட்டு டிலே ஆகுது, இந்த மாதிரி நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த யூசர் சப்போர்ட்டில் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, ஹை ரெஃபரல் கமிஷன். நாம் இப்போ ஜாயின் பண்ணிடுறோம் இந்த வெப்சைட்டில், நமக்கு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும், அதாவது ரெஃபரல் லிங்க் இருக்குது அந்த வெப்சைட்டில், அந்த லிங்க்கை வச்சு மற்றவங்களை ஜாயின் பண்ணி விடுறதால நமக்கு அவங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் சில பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மந்த்லி கான்டெஸ்ட், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி மந்த் இவங்க வந்து ஒரு கான்டெஸ்ட்டு பண்ணுறாங்க. இந்த கான்டெஸ்ட்டில் நான் லக்கி வினருக்கு, அதாவது இந்த லக்கி வினராக எப்படி ஆகுது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு, ஒரு 3 ஸ்டெப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு ப்ரைஸ் கிடைக்கும். அது என்ன அந்த 3 ஸ்டெப்ஸ்ன்னு முதல் பார்க்கலாம். கெட் ஸ்டார்ட் இன் ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ், ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் சர்வே அண்ட் டாஸ்க்ஸ், நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒர்க் பண்ணணும், இதில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு என் பண்ணணும், என் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும், அந்த ரிவார்ட்ஸ் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா நமக்கு இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக டோட்டல் மெம்பர்ஸ், இது வரைக்கும் எத்தனை பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எத்தனை பேர் வந்து இதில் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, டோட்டல் பெய்டு, இது டோட்டல் பெய்டு எவ்வளோ அந்த கம்பெனி பே பண்ணியிருக்கு, எத்தனை பேர் ஆன்லைனில் இருக்காங்க, எவ்வளோ இட்ஸ் அவைலபிள்னு இருக்குது. சப்போஸ் நமக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளமாக இருந்தால் தமிழில் கூட நாம் இந்த சர்வேஸ் எல்லாம் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் தமிழ் ஆப்ஷன் இருக்குது, கீழே செலக்ட் லாங்குவேஜில் போய்ட்டு நாம் தமிழை டைப் பண்ணலாம். ஓகே, நான் தமிழ் கொடுக்குறேன், நமக்கு ஏதாவது புரியாமல் சில பேருக்கு தமிழ் இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க. ஸோ தமிழில் இந்த டீட்டெயிலாக இதை இந்த வெப்சைட்டை பற்றி படித்து தெரிஞ்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒர்க் பண்ணால் போதும், அவங்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ எல்லா டீட்டெயிலும் நமக்கு தமிழில் வரும். ஸோ இங்கிலீஷ் புள்ளியாக நம்ம தமிழில் எல்லாத்தையும் தெளி தெளிவாக படித்து புரிஞ்சுட்டு நாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு எப்படி லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே லாகின் ரிஜிஸ்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே, இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜு. கிளிக் பண்ண உடனே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜு, இங்கே பாருங்கள் டாலர் பேயு, சாட் பாக்ஸ், ஒவ்வொரு செகண்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட், எத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்தியன் கண்ட்ரி தான் இருக்குது எல்லாமே. இப்போது ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணலாம். மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, யூசர் நேம் வந்து 4 to 25 கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதேமாதிரி பாஸ்வேர்டும் 4 to 25 கேரக்டருக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கொடுத்தோம், அகைன் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இமெயில், நம்ம இமெயில் கொடுத்தோம், திரும்ப அந்த இமெயிலே திருப்பி கொடுக்கணும். அடுத்தது அட்ரஸை, நம்ம அட்ரஸை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த அங்கே இந்தியான்னு வச்சோம் தான் நமக்கு அந்த ஸ்டேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இந்தியா இருக்கான்னு பார்க்கலாம், இந்தியா இருக்குது. இந்தியா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய ஜிப்கோட் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வெரிஃபை கொடுத்துட்டு ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் கொடுத்துட்டு கீழே வந்து எஸ் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு நாம் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணோமானா நம்ம மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஓகே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளோட இமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இதோ வந்திருக்கு பாருங்கள் மெயிலே டாலர் பே வெப்சைட்லேருந்து இப்போ மெயில் வந்திருக்கு. ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கன்ஃபர்மேஷன் கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக கூட வந்து கன்ஃபர்மேஷன் லிங்க்னு கீழே இருக்க பாருங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் வந்து கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்மளுடைய ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இங்கே வந்து என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ரீசெண்டாக கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இருக்குது டீட்டெயில். ஓகே இப்போ ஆஃபர் வால் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஆஃபர் வால் ஓப்பன் பண்ணால் இங்கே 20+ கம்பெனிஸ் அவங்க சர்வே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாம் எந்த கம்பெனி வேணால் நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ நான் ஒரு சில கம்பெனிஸ் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கேஷ் அவுட்டு, கேஷ் அவுட்டில் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது, கேஷ் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது, கன்வெர்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை தான் கொடுப்பாங்க அமௌண்ட்டை. நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம இதில் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே இங்கே பாருங்கள் மெம்பர் கன்வெர்ட்டர் 1.0.01 கேஷ். இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1000 பாயிண்ட்ஸ் இப்போ நான் என் பண்ணியிருக்கேன்னு போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் 1000 போட்டோம்னா 10 கேஷ் அதாவது $10 கன்வெர்ட் டு கேஷ்ன்னு போட்டோம்னா இங்கே $10 நமக்கு கன்வெர்ட் ஆகி டாலராக கன்வெர்ட் ஆகிடும். டாலராக கன்வெர்ட் பிறகு நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயிலில் 1 cash = 100 பாயிண்ட், ஒரு டாலருக்கு வந்து 100 பாயிண்ட்டு என் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது நான் விட்ரா கேஷில் போய் என்னென்ன விட்ரா ஆப்ஷன் இருக்குது, மினிமம் எவ்வளோ விட்ரா பண்ணலான்னு டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஓகே இப்போ நான் விட்ரா கேஷை கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் மெம்பர்ஸ் விட்ராவுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே கிஃப்ட் கார்டு விட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் $5 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதை இந்தியன் ருபீஸ் படி 350 நமக்கு கிடைக்கும், அமௌண்ட் வந்து $5 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. விட்ரா வித் மீன் ப்ரொசீஜர் 24 hours நமக்கு வந்து விட்ரா கிடைக்கும். ப்ளஸ் சண்டே வந்து ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் விட்ராக்கு மினிமம் வந்து $10 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட்கார்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் $8 நாம் என் பண்ணோம், 500 rupees நமக்கு கிடைக்கும் $8. நெக்ஸ்ட்டு வந்து மந்த்லி பேமெண்ட்டு, நம்ம மந்த்லி பேமெண்ட் விட்ரா பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து இதுக்கு வந்து $50 தேவை. இது நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, நம்ம உடனே விட்ரா பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் வழியாக விட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மினிமம் $10 ஏர்ன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு யூபிஐ ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது, 24 hoursக்குள்ளே நமக்கு பேமெண்ட்டை ரிசீவ் ஆகிடும். சண்டே ஆஃப் எதுலேயும் சொல்லியிருக்காங்க, இதுக்கும் மினிமம் $5 சொல்லியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கலாம். இங்கே சப்போர்ட்டில் போனோமா இங்கே க்ரியேட் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள். நமக்கு எதாவது சர்வீஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு அமௌண்ட்டு பே ஆகுது, டிலே ஆகுது, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு ஒரு டிக்கெட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணோம்னா வித்தின் 48 hours ஆர் 24 hoursக்குள்ளே நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. இங்கே மை அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாம் என்னென்ன கேஷ் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், நம்மளுடைய பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், நாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பாயிண்ட் ஹிஸ்ட்ரி, நம்ம ஆஃபர் வால் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்முடைய ரெஃபரல் கமிஷன்லாம் எவ்வளோ இது இருக்குது ஏர்ன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் எவ்வளோ ஆஃபர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆஃபர்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஆஃபர் வரல, நான் உங்களுக்கு எப்படி சர்வே பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே இப்போ ஏதாவது ஒரு சர்வே எடுத்துக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இது கிவி வால் சர்வேன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதுவெல்லாம் போய் பார்க்கலாம் என்ன ஒர்க் அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். சைன்அப் பண்ணுறது, சர்வேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க், இந்த மாதிரி ஒர்க் தான் இவங்க மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ஆஃபர்ஸ், சர்வீஸ், டெய்லி சர்வீஸ், மொபைலு, நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குற ஒர்க்ஸ் கூட இருக்குது. வீடியோஸ் பார்க்குறத வழியாக நாம் என் பண்ணலாம். இது வந்து மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது இருக்குது பாருங்கள், லோட நிஞ்சா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ண நமக்கு வந்து 5 points சொல்லியிருக்காங்க. டெய்லி சர்வே போய் பார்க்கலாம். இப்போது இதில் வந்து சர்வே இந்த சின்ன சர்வே கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு 24 points கிடைக்கும், 20% வரைக்கும் கிடைக்கும். வீடியோஸ் ஏதாவது இருக்கா பார்க்கலாம், ப்ரெசென்ட் எந்த வீடியோவும் இல்லை. ஸோ இது இப்போது வேறு
மொபைல் ஆப்பை போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா அப்ளிகேஷன் இங்கே பாருங்கள், இந்த சர்வேக்கு பாருங்கள் 652 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட சர்வேஸ் இருக்குது இதில். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரே சர்வேயில் கூட என் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து ஆஃபர் வால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆஃபர் டேடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவங்க என்னென்ன சர்வே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆஃபர் டேடியில் கம்பேர் பண்ணும்பொழுது பேமெண்ட் அதாவது பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஓகே. இப்போது இதுக்கு வந்து இந்த இதில் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் 72 பாயிண்ட்ஸ் 77 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற ஒர்க்கு 72 பாயிண்ட்ஸ் இருந்து கொடுக்குறாங்க. ஓகே, இங்கே ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க்கு 4 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் 11 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து 1057 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரே ஒரு சர்வேக்கு. ஸோ நாம் வந்து ஒரு 4 சர்வே பண்ணால் பார்த்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நாம் $10 வரைக்கும் நம்ம ஒரு நாள் ஈஸியாக என் பண்ணலாம். ஓகே, இந்த சர்வேக்கு வந்து 4 37 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.